சிஎஸ்கே பிரான்சைஸ் தோக்கடிச்சுட்டு மேஜர் லீக் கிரிக்கெட்ல ஃபைனல்ஸ் ரீச் பண்ண எம்ஐ டீம் எப்படியும் வின் பண்ணி இந்த டோர்னமெண்டோட இனாகுரல் ட்ராஃபியை தட்டி தூக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு எம்ஐ ஃபேன்ஸ்க்கு ஒரு அபார நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப அந்த நம்பிக்கை உண்மையாக்குற விதமா ஃபைனல்ஸ் மேட்ச்ல சீட்டில் ஆர்கஸ் டீம் தோக்கடிச்சு எம்ஐ டீம் சேசிங்ல செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து சக்சஸ்ஃபுல்லா டார்கெட் சேஸ் பண்ணி மேட்ச் வின் பண்ணி ட்ராஃபியை தட்டி தூக்கிருப்பாங்க. அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமா எம்ஐ டீம்ல இருக்க நிக்கோலஸ் பூரனை சொல்லலாம். ஏன்னா ஃபைனல்ஸ் மேட்ச்ல 184 ரன்ஸ் சொல்லிட்டு ஒரு குவாலிட்டி டார்கெட் சேஸ் பண்ணும்போது டீமோட ஸ்கோர் 0-1 இருக்கும்போது உள்ள வந்த நிக்கோலஸ் பூரன் ஏதோ ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல பிளே பண்ண வந்த மாதிரி அதிரடியா பிளே பண்ணி அசால்ட்டா 4-6 அடிச்சு தெரிக்க விட்டதோட இது ஒரு ஃபைனல் மேட்ச் சேசிங்ல இருக்கோம் நம்ம டீமை ஜெயிக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட பயம் இல்லாம என்னோட ஆட்டம் இப்படிதான் அடிச்சா 6 இல்ல நான் அவுட்ன்ற மாதிரி அரக்கத்தனமா பிளே பண்ணி அரங்கத்தை அதிர விட்டு ஜஸ்ட் 40 பால்ஸ்ல செஞ்சுரி போட்டு பேட்டை வச்சு ஃபிளைங் கிஸ் கொடுத்து செலிப்ரேட் பண்ணி ஆப்போனட் டீம் அதிர வச்சதோட மிச்சம் மீதி இருந்த டார்கெட்டையும் முடிச்சு விட்டு மொத்தமா 55 பால்ல 137 ரன் அடிச்சு 184 ரன்ஸ் டார்கெட்ல ஆல்மோஸ்ட் 70-80% ரன்ஸ் ஆன 137 ரன்ஸ் இவர் மட்டுமே ஸ்கோர் பண்ணி ஜஸ்ட் 16 ஓவர்ஸ்லயே மேட்சை சீல் பண்ணி கொடுத்து எம்ஐ ட்ராஃபி வின் பண்ண வச்சிருப்பாரு. அதே நேரம் போலிங்ல ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ரஷித் கானோட 3 விக்கெட் சீச் கான்ட்ரிபியூஷன் ஒரு வின்னிங்ல ஒரு பார்ட்டா இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் ஹை ஸ்கோரிங் மேட்ச்ல ரஷித் கான் 4 ஓவர்ஸ் போட்டு ஜஸ்ட் 9 ரன்ஸ் மட்டுமே கொடுத்து 3 விக்கெட்ஸ் எடுத்தது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். இதுல இன்னொரு ஃபன்னியான விஷயம் என்னன்னா எம்ஐ டீம் மேட்ச் வின் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கைரன் போலார்ட் சும்மா இல்லாம டிஜே பிராவோக்கு வீடியோ கால் போட்டு பாத்தியானங்க கப்படி ஸ்டோன் காட்டி செலிப்ரேட் பண்ணி பிராவோ கூட ஃபன் பண்ணிருப்பாரு. இது மட்டும் இல்லாம எம்ஐ டீம் இந்த டோர்னமெண்டோட இனாகுரல் ட்ராஃபி வின் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப வேர்ல்ட்லயே ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பிரான்சைஸா எம்ஐ பிரான்சைஸ் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் மொத்தமா எம்ஐ டீம் பிளே பண்ண டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஐபிஎல் 2013 2015 2017 2019 2020 மொத்தமா 5 ட்ராஃபிஸும் சாம்பியன்ஸ் லீக் டோர்னமெண்ட்ல 2011 அண்ட் 13 சொல்லிட்டு மொத்தமா 2 ட்ராஃபிஸும் அது இல்லாம இந்த வருஷம் டபிள்யூபிஎல் அண்ட் எம்எல்சி லீக்ல 1-1 ட்ராஃபின்னு சொல்லிட்டு ஆல் அரௌண்ட் த வேர்ல்ட் நடக்கிற டிஃபரெண்ட் டி ட்வெண்ட்டி லீக்ஸ்ல இது வரைக்கும் மொத்தமா 9 ட்ராஃபிஸ் வின் பண்ணி எம்ஐ மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பிரான்சைஸா இருக்காங்கன்னு சொல்லலாம். அதே நேரம் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் ஹையஸ்ட் டி ட்வெண்ட்டி ட்ராஃபிஸ் வின் பண்ண லிஸ்ட்ல இது வரைக்கும் ஹையஸ்டா 16 ட்ராஃபிஸ் வின் பண்ணி டிஜே பிராவோ தான் டாப்ல இருந்திருப்பாரு. ஆனா இப்ப இந்த எம்எல்சி லீக்ல எம்ஐ டீம் வின் பண்ணதுக்கு அப்புறமா கைரன் போலார்டும் பிராவோ கூட சேர்ந்து அந்த ரெக்கார்டை ஈக்குவல் பண்ணி மொத்தமா இது வரைக்கும் 16 ட்ராஃபிஸ் வின் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. சோ ஐபிஎல் மிஸ் ஆனாலும் எம்எல்சி லீக்ல வின் பண்ணிட்டோம் பாத்தியான்னு சொல்லிட்டு எம்ஐ டீம் மாஸ்காட்டி கப்படிச்சதை பத்தி உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.